பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. 33வது சங்கீதம் 11வது வசனம். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும், அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். ஒரு மனிதன் நம்மை மறக்கிறான் என்றால் அதற்கு காரணம் என்னவென்றால், நம்மை குறித்த நினைவுகள் அவர்களுக்குள்ளே இல்லாமல் போனது. மனிதன் என்றாலே மறப்பான். எவ்வளோ பெரிய உறவாக இருந்தாலும் சரி, நம்மை குறித்த நன்மையான நினைவுகள் அவர்களுக்குள்ளே இல்லாமல் போகும்போது அவர்கள் நம்மை மறந்து போவார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. கர்த்தர் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளவர் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய நினைவுகள் தலைமுறை தலைமுறைக்கும் நிற்கும். வீட்டை விட்டு ஒரு சூழலிலே வெளியே வருகிறான் யாக்கோபு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஒரு கல்லை வைத்து படுத்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது அவன் ஒரு காட்சியை பார்க்கிறான். ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாக இருக்கிறார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நிற்கிறார். கர்த்தர் நின்று அவனிடத்திலே சொல்லுகிறார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமா இருக்கிறேன் என்று மூன்றாம் தலைமுறையினிடத்தில் வந்து பேசுகிறார். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். இப்பொழுது அடுத்த தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறையினிடத்தில் கர்த்தர் வந்து பேசுகிறார். ஆபிரகாம் இப்பொழுது இல்லை, ஆனால் ஆபிரகாமை குறித்த நினைவு அவருடைய இருதயத்தில் இருந்தது. அதனால் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? தலைமுறைகளை கண்ணோக்குகிறார். நம் ஆண்டவர் தலைமுறைகளின் தேவன். யோனத்தான் இல்லாத ஒரு சூழ்நிலை வருகிறது. தாவீது யோனத்தானை நினைத்து யோனத்தானின் தலைமுறை மேவிபோசேத்துக்கு இரக்கம் செய்கிறார். ஒரு தாவீதின் இருதயத்திலேயே தலைமுறைகளை தாண்டி நினைவு இருக்குமானால், தாவீதின் தேவனுடைய இருதயம் தலைமுறை தலைமுறைக்கும் அந்த நினைவுகள் தங்கும் அல்லவா? நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொன்னால் அது உண்மையான வார்த்தை. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, அவருடைய நினைவிலே நாம் இருக்க மட்டும் நாம் வாழ்ந்திருப்போம், நம்முடைய தலைமுறையும் வாழ்ந்திருக்கும். உலகம் நம்மை மறப்பதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. ஆமென். மறதி என்பது ஒரு வியாதி. அந்த வியாதி அவர்களை பிடித்தது, அவர்கள் மறக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளவர் அல்ல, நம்மை எப்பொழுதும் நினைத்திருக்கிறவர். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், ஆரோனின் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, எங்கள் மேல் நினைவாய் இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். என் மேல் நினைவானவர், எனக்கெல்லாம் தருபவர், என் பக்கம் இருப்பவர், இம்மானுவேலவர். கோடி நன்றி அப்பா, நீர் எங்களை நினைக்கிறீர் என்பதிலே நாங்கள் மகிழ வாழ கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.